ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க ஹிந்தி ஹாரர் காமெடி மூவி. படத்தோட நேம் முஞ்சியா. இந்த படம் தமிழில் எல்சியூ மாதிரி ஹிந்தியில் எம்எஸ்யூ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா மடாக் சூப்பர் நேச்சுரல் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டாக ஸ்ரீ ரிலீஸ் ஆனிச்சு, செகண்டு ரூஹின்னு ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, மூணாவதா பேதியா, நாலாவதா இந்த முஞ்சியா, இதுக்கப்புறம் ஸ்ரீ 2 ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. இதான் அந்த எம்எஸ்யூ. முஞ்சியா படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடன் கூட வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்ட்டா. அது என்னென்னா, இது ஒரு யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்தா தான் இந்த படம் புரியுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் இல்லை. இந்த படம் ஒரு ஸ்டாண்டலோன் படமாக பார்த்தாலே புரியும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி 1952 நடக்கிற மாதிரி தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. ஒரு அம்மா அவங்களோட பையனை பயங்கரமாக குச்சி வச்சுட்டு அடிக்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த பையன் தன்னோட பக்கத்து வீட்டு பொண்ணான முன்னிங்கிற பொண்ணை பயங்கரமாக சின்சியராக லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு இவனை விட 7 பெரிய பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு இவன் பாய்சன் வச்சிடுறான். இதனால் அவங்க அம்மா போட்டு பயங்கரமாக அடி அடினு அடித்து வெளுக்கிறாங்க. அந்த பையனோட கண் முன்னாடியே முன்னிக்கு மேரேஜ் நடந்துருது. ஸோ இந்த பையன் பயங்கரமான கோபமாக ஆகிறான். நெக்ஸ்ட்டு சீனில் என்ன பண்ணுறான்னா, தன்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா, அந்த ஊர் ஒரு கடலோர பகுதி மாரி இருக்குது. அதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு தீவு மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அந்த தீவு பகுதியில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு வித்தியாசமான சிலை ஒன்று இருக்குது. அந்த பெரிய மரத்துக்கிட்ட தன்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ மந்திர வார்த்தைலாம் சொல்லிட்டு டக்குன்னு அவனோட தங்கச்சியை பலி கொடுக்க ட்ரை பண்ணுறான். அவனோட தங்கச்சிக்கு ஒன்றும் புரியல. அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அவன் தங்கச்சி பண்ணுறான். அந்த ஸ்ட்ரகிளில் இவன் தவறுதலாக போய் அந்த இடத்துல இறந்துடுறான். அந்த இடத்துல அந்த மரத்துக்கிட்ட அவன் அகால மரணம் அடைஞ்சதுனால பின்னாடி அவன் பேயாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட நிறைய பூஜை பண்ணி கயிறெல்லாம் கட்டிடுறாங்க. ஸ்டோரி பல வருஷம் கழித்து பிரசன்ட்ல கன்னியாகுது. பிரசன்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப இன்னசென்ட். அவன் தன்னோட பாட்டி அம்மா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அவன் பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அப்பா கிடையாது. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசுலேருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஹீரோ ஹீரோயினை ரொம்ப ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வேற ஒருத்தனோட டபுள் சைட் லவ்வில் இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, படத்தோட ஸ்டார்டிங்கில் காட்டின ஸ்டோரிக்கும் கரண்டில் இருக்க ஹீரோட ஸ்டோரிக்கும் என்ன லிங்க்கு, அந்த லிங்க் தெரிஞ்சப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் முஞ்சியா. என்னடா அவன் படத்தோட முக்காசி ஸ்டோரியை சொல்லிட்டான் போல அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 15 கிட்ட தான் இது எல்லாமே நடக்கும். இதுக்கப்புறம் தான் படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னால், எல்லோரும் நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஒரு இன்னசென்டான கேரக்டராகவும் சரி, செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் அவர் கொஞ்சம் டிரான்ஸ்மிட் ஆவார், அந்த இடங்கள்லையும் சரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதேமாரி தான் ஹீரோயின் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹீரோவோட பார்ட்டியாக ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சீன்ஸ் தான் வருவாங்க, இருந்தாலும் அந்த சீன்ஸ்லேயே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவங்க வில்லேஜில் இருக்க 2-3 கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த படத்துக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான VFX, ஒளிப்பதிவு, மியூசிக், அப்புறம் எடிட்டிங், எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குறிப்பிட்டு சொன்னால் VFX, அந்த முஞ்சியா அப்படிங்கிற பேயை அவ்வளோ தத்ரூபமாக VFX பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் எனக்கு பெருசாக கிராஃபிக்ஸ் மாரிலாம் தெரில, சூப்பராக இருந்துச்சு. இந்த பேய் அங்கங்கே வந்துட்டு போகுது. படத்தோட ஒன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 அப்புறம் வர பேய் கிளைமேக்ஸ் வரைக்குமே மெயின்டைன் ஆகும். அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பேயை. நெக்ஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் பேசிஸில் ஒரு பெருசாக VFX சீன் வரும். அந்த இடத்துலையும் VFX நல்லாவே இருந்துச்சு.
அடுத்த இந்த படத்தோட ஒளிப்பதிவு பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஒளிப்பதிவு பயங்கரமா கிறிஸ்டல் கிளியரா இருந்த மாதிரி இருந்துச்சு, ரிச்சா கிராண்டா பண்ணியிருந்த மாதிரி ஃபீலை உருவாக்குனுச்சு. அடுத்த இந்த படத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும்னா, படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துல ரெண்டு மூணு இடங்கள்ல ஒரு தீம் வரும், அந்த தீம் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த படத்துல சாங்ஸும் கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு, அதை விஷுவலாகவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொமான்டிக் சாங்ஸ் ரெண்டு மூணு இடங்கள்ல வரும், அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தோட ஃப்ளோவில். அடுத்த இந்த படத்தோட எடிட்டிங் பத்தி சொல்லணும்னா, எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, சில இடங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, சில இடங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் கிளைமேக்ஸுக்கு பிஃபோர் கொஞ்சம் பெரிய சீன்லாம் நம்ம உண்மையிலே ஹிந்தி படம் பார்க்குறோமா தமிழ் படம் பார்க்குறோமான்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. இந்த அரண்மனை, காஞ்சனா இந்த படங்கள்லாம் ஒரு ஹாரர் பேஸ் பண்ண காமெடி சீக்வன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வச்சிருந்த மாரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. ஓவராலாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ பொழுது போகலைன்னா பார்க்கக்கூடிய ஹாரர் காமெடி மூவி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லை, எந்த மோசமான வைலன்ஸும் இல்லை. ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஹிந்தியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடய இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.